வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீமதி கிச்சன்ல ரொம்பவே ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பூண்டு மிளகு சாதம் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கப் உதிரியா வடிச்ச சாதம், 10 பல் பூண்டு பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், 6 இல சின்ன வெங்காயம் லேசா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 5-6 முந்திரி பருப்பு, 1 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை இலை, 1/2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், தேவையான அளவு மிளகுத்தூள். இப்ப நம்ம செய்யலாம். ஒரு கடாயில 1/2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு உடைஞ்சதுக்கு அப்புறமா கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே பொடியா கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததா பச்சை மிளகாவ காஞ்ச மிளகாவ சேர்த்துக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்ந்து எண்ணெயிலேயே 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போற வரைக்கும் நல்லா வதங்கணும். பூண்டு ரொம்ப முருகலாலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் மட்டும் லைட்டா பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்ததா கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பூண்டு மட்டும் உரிச்சா போதும். டக்குன்னு 1-5 நிமிஷத்துக்குள்ள இந்த சாதம் நம்ம ரெடி பண்ணிடலாம். பூண்டு தனியாக கொடுத்த குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இதில் பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி சேர்த்துருக்கறனால அதில் நம்ம என்ன சேர்த்துருக்குறோன்னே அவங்களுக்கு தெரியாது. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா, இந்த கொரோனா டைமில் பூண்டு மிளகு இதெல்லாமே சேர்த்து நம்ம சாதமாக செஞ்சு கொடுக்கும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உதிரு உதிராக வடிச்சு வச்சுருக்கிற சாதத்தை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும் அப்படின்னா மிளகுத்தூள் அளவை கம்மி பண்ணிக்கோங்க. கடைசியா இதுல கொஞ்சமா மல்லி இலை சேர்த்துட்டு இதை நம்ம சூட சர்வ் பண்ணலாம். பார்க்கவே ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கிற பூண்டு மிளகு சாதம் 1-5 நிமிஷம் ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஸ்ரீமதி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.